நல்லா சர்க்கஸ் பண்றா மேம் நீ. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். நாம் இன்றைக்கி ஆரஞ்சு யூஸ் பண்ணி தான் ஹேர் பேக் பார்க்க போகிறோம். நான் 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை பீல் பண்ணிவிட்டு ஸ்கின்னையும் பல்பையும் தனியாக எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு, பீல், ஃப்ரூட் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நம்ம ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆரஞ்சில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இது நம்ம ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஆரஞ்சை ரெகுலராக இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோவை கொடுக்கும். இது ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப், இச்சினஸ் இது எல்லாமே ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இதை ரெகுலராக யூஸ் பண்ண நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஷைனையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தாலே தெரியும், உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஃபீல் ஆகும். நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு சிம்பிளான ஹேர் பேக் தான், பட் நீங்கள் இதை யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும். இப்போ இந்த ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெண்ணை மட்டும் அமுக்கிடுங்க.